அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்தி. இந்த வீடியோவில் வில்லியம் பிளேக் எழுதின த லிட்டில் பிளாக் பாய் அப்படிங்கிற போயம் பற்றி பார்க்கலாம். வில்லியம் பிளேக் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் பாய்ட், பெயிண்டர் அண்ட் பிரிண்ட் மேக்கர். இவருடைய காலத்தில் இவருக்கு அந்தளவுக்கு ரெகக்னிஷன் கிடைக்கல அப்படின்னாலும், இப்போ வந்து பார்க்குறப்போ ஒரு நல்ல பாய்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து இவருடைய ஒர்க்ஸ் எல்லாம் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இவர் பார்த்திங்கன்னா ரொமான்டிக் ஏஜ் சேர்ந்த ஒரு பாய்ட். அண்ட் இவர் வந்து 38th பிளேஸ் இந்த பிபிசி போல் ஆஃப் 100 கிரேட்டஸ்ட் பிரிட்டான்ஸில் இருக்கார், 38th பிளேஸில். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இவருடைய ஒர்க்ஸில் நிறைய ரொமான்டிக் தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ் வந்து பிரதிபலிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஹிஸ் போயம் ரிவீல்ஸ் தி கிரேட்னஸ் ஆஃப் காட்ஸ் லவ். இவருடைய மாஸ்டர் பீஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ் அப்படிங்கிற கலெக்ஷன் ஆஃப் போம்ஸ் தான் இவருடைய மாஸ்டர் பீஸ். ஸோ இந்த போயம் த லிட்டில் பிளாக் பாய் அப்படிங்கிற போயமில் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யூனிட்டி அமாங் தி பீப்புள் இரஸ்பெக்டிவ் ஆஃப் தயர் கலர் அண்ட் ட்ரெஸ் பற்றி தான் சொல்கிறாரு. தென் இந்த போயமுடைய செட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு சதர்ன் வைல்ட் ஃபாரஸ்ட். இந்த பிக்கில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பெயிண்டிங் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் வந்து இந்த ஃபுல் போயமுடைய செட்டிங் இருக்கும். அண்ட் தென் இதில் ரெண்டு கேரக்டர் தான், ஒரு அம்மா ஒரு பையன். அந்த பையன் வந்து பிளாக்காக இருப்பான், அவங்க ரேஸே பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்கும். பட் அந்த பையன் ரொம்பவே இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுவான். ஒரு ஒயிட் பையனை, ஒயிட்டாக இருக்க பையனை பார்த்துட்டு அவன் ஒயிட்டாக இருக்கான், அவனுக்கு தான் வந்து காருடைய எல்லா அளவுமே அவனுக்கு தான் இருக்குது அப்படின்லாம் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவான். ஒரு எரிஞ்சு போன கொல்லிக்கட்ட மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அப்புறம் அவங்க அம்மா கூப்பிட்டு வச்சு, அப்படிலாம் இல்லைப்பா, நீ நினைக்கிற தப்பு, இந்த கலரில் ஒன்றுமே கிடையாது, எல்லாருமே மனுஷங்க தான், எல்லாருமே கடவுளுக்கு முன்னாடி சமம் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் புரிய வைக்கிறாங்க. கடைசியில் இந்த பையனும் ஒத்துக்கிறான். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபுல் போமுடைய ஒரு தீம். தென் நம்ம போம்குள்ளே போகலாம். இந்த போமில் பார்த்தீங்கன்னா 7 ஸ்டான்ஸாக இருக்குது, ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் 4 லைன்ஸ் இருக்குது. இந்த போம் நம்ம ஸ்டான்ஸாக வைஸ் அப்படியே சமரி மாதிரி பார்த்துட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாக பாருங்கள். மை மதர் பூமி இன் தி சதர்ன் வேர்ல்ட் அண்ட் ஐ எம் பிளாக், பட் ஓ மை சோல் இஸ் ஒயிட். ஒயிட் அஸ் அன் ஏஞ்சல் இஸ் இங்கிலீஷ் சைல்ட், பட் ஐ எம் பிளாக் அஸ் இஃப் பெரீட் ஆஃப் லைட். இதை வந்து ஃபுல்லாக அந்த பையன் வந்து நரேட் பண்ணிகிட்ருக்கான். என்னென்னு சொல்கிறான்னா, எங்கள் அம்மா வந்து என்னை சதர்ன் வைல்டில் வந்து பெற்றாங்க, நான் வந்து பிளாக்காக இருக்கேன், இருந்தாலும் என்னுடைய மனசு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒயிட்டாக இருக்குது, என்னுடைய சோல் ரொம்பவே ஒயிட்டாக இருக்குது. ஒயிட் இன் த சென்ஸ் என்னுடைய மனசு ரொம்பவே பரிசுத்தமாக இருக்குன்னு சொல்கிறான். அதே மாதிரி வந்து ஒரு இங்கிலீஷ் சைல்டு வந்து ஒயிட்டாக இருக்கான். ஸோ அது வந்து ஒயிட்டாக இருக்கிறது வந்து ஏஞ்சல் மாதிரி இருக்கான், பட் நான் வந்து பிளாக்காக இருக்கேன், நான் ஒரு எரிஞ்சு போன ஒரு லைட் மாதிரி சம்திங் வந்து இப்போ எரிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த பிளாக்காக இருக்கும் இல்லையா, அந்த காஞ்சு போன மாதிரி அந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ வந்து அந்த பையனுடைய அம்மா கூப்பிட்டு சொல்கிறாங்க, அதான் நம்ம செகண்ட் ஸ்டான்ஸில் சொல்லியிருக்காங்க. மை மதர் டாட் மீ அண்டர்நீத் அ ட்ரீ அண்ட் சிட்டிங் டவுன் பிஃபோர் தி ஹீட் ஆஃப் டே. She took me on her lap and kissed me and pointing to the east began to say. ஸோ அந்த பையன் வந்து ரொம்பவே டிப்ரெஸ்டாக இருக்காங்கிறத அவங்க அம்மா கண்டுபிடிச்சிடறாங்க. ஸோ உடைய வாட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துடைய நிழலுக்கு கீழே வந்து அந்த பையனை கூட்டிகிட்டு வந்து தன் மடியில் உட்கார வச்சு கிஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஈஸ்ட் சைட் வந்து தன்னுடைய கையை பாயிண்ட் பண்ணி அந்த பக்கம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சின்ன பையன். அண்ட் தென் அவங்க வந்து அந்த பையனுடைய அம்மா. ஸோ அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, தன் குழந்தைக்கு வந்து உண்மை என்னங்கிறத புரிய வைக்கணும் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த பையனுக்கு புரிகிற வகையில் அதை சொல்கிறாங்க, அதனால தான் அங்கே பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சன்னை பார்த்து ஏதோ ஒன்று சொல்ல வராங்க, அதை அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சொல்கிறாங்க. ஏன் இதை வந்து சம்மந்தமே இல்லைன்னு பிளேக் சொல்கிறாரு. அவங்க அம்மா பையன் நடந்ததெல்லாம் ஒரு போயமாக எழுதணும்னு கேட்டிங்கன்னா இது மூலமாக வந்து பிளேக் சம்திங் சொல்ல வராரு இல்லையா, அதை வந்து நான் போயமுடைய கடைசியில் சொல்கிறேன். இதை வந்து எக்ஸாம்க்கு யூஸ் பண்ணுறோம், கண்டிப்பாக கன்க்ளூஷனில் எழுதுங்க. என்னதான் அந்த அம்மா சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, லுக் ஆன் தி ரைசிங் சன், தேர் காட் டஸ் லிவ் அண்ட் கிவ் ஹிஸ் லைட் அண்ட் கிவ் ஹிஸ் ஹீட் அவே அண்ட் ஃப்ளார்ஸ் அண்ட் ட்ரீஸ் அண்ட் பீஸ் அண்ட் மேன் ரிசீவ் கம்ஃபர்ட் இன் மார்னிங் ஜாய் இன் தி நியூ டே. என்ன சொல்கிறாங்கன்னா, ஈஸ்ட் பக்கம் பார்த்து பார்ப்ப அந்த ரைஸ் ஆகிற சன்னை பார்ப்பா, அங்கே தான் வந்து கடவுள் வாழ்கிறாரு. அண்ட் அவர் அந்த இடத்துல இருந்துட்டு உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் லைட்டை கொடுக்குறாரு, ஹீட்டை கொடுக்குறாரு. அண்ட் ஃப்ளார்ஸ் ட்ரீஸ் பீஸ்ட்னா அனிமல்ஸ் அண்ட் மேன் வந்து அந்த ஹீட்னஸை வந்து ரிசீவ் பண்ணுறாங்க, ஹீட் அண்ட் லைட் ரிசீவ் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து ஒரு மார்னிங் இல்லை நூன் டே அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஒரு என்ஜாயபுளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் சான்ஸை பாருங்கள். அண்ட் வி ஆர் புட் ஆன் எர்த் அ லிட்டில் ஸ்பேஸ் தட் வி மே லேர்ன் டு பியர் தி பீம்ஸ் ஆஃப் லவ் அண்ட் தீஸ் பிளாக் பாடி அண்ட் தி சன் பேர்ன்ட் ஃபேஸ் இஸ் பட் அ கிளவுட் அண்ட் லைக் அ ஷேடி க்ரோ. என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ பெரிய இடத்துல நம்ம வந்து இந்த சின்ன ஸ்பேஸில் தான் வந்து நம்மளை வந்து இறைவன் வாழ வச்சிட்ருக்காரு. அண்ட் தென் நம்ம வந்து இறைவனுடைய லவ்வை வந்து வாங்கிட்டுருக்கோம், அதாவது அவருடைய சூரிய கதிர்கள் வந்து நம்ம மேலே படுறதை வந்து அவங்க லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்மளுடைய கலர் அந்த பிளாக் பாடி அப்படிங்கிறது எல்லாமே வந்து பிளாக் பாடி அண்ட் சன் பேர்ன்ட் ஃபேஸ் அந்த பையன் ஃபீல் பண்ணுவான் இல்லையா, எரிஞ்சு போன ஒரு விளக்கு மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவான்ல, அதை அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. பிளாக் பாடி அண்ட் சன் பேர்ன்ட் ஃபேஸ் பிளாக் ஃபேஸ் இது எல்லாமே வந்து இந்த உலக வாழ்க்கையில் ஒரு கிளவுட் மாதிரி, ஒரு மேகம் மாதிரி. அண்ட் தென் ஸ்டான்ஸாக பாருங்கள். ஃபார் வென் அவர் சோல்ஸ் ஹவ் லேர்ன் த ஹீட் டு பியர் த கிளவுட் வில் வேனிஷ் வி ஷால் ஹியர் ஹிஸ் வாய்ஸ் சேயிங் கம் அவுட் ஃப்ரம் தி க்ரோவ் மை லவ் அண்ட் கேர் அண்ட் ரவுண்ட் மை கோல்டன் டென்ட் லைக் லேம்ப்ஸ் ரிஜாய்ஸ்.
அதாவது இவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் கம்பைண்டாக சொல்கிற கேளுங்க, இந்த உலக வாழ்க்கையில் நம்ம கலர், நம்ம ஸ்கின் அப்படிங்கிறது ஒரு க்ளவுட் மாதிரி தான். நம்ம எப்போ வந்து நம்ம எல்லாரும் சமந்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோமோ, அப்போ வந்து இந்த க்ளவுட் அப்படிங்கிறது நீக்கப்பட்டு அந்த கடவுளை வந்து நம்ம நேராக சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ வந்து கடவுள் நம்மக்கிட்ட பேசுகிற சவுண்ட் நமக்கு கேட்கும். என்ன சொல், அதாவது கடவுள் என்ன சொல்லுவார் அப்படின்னா, கம் அவுட் ஃப்ரம் தி க்ரோவ் மை லவ் அண்ட் கேர். இந்த நிழல் மாதிரி, அதாவது இந்த மறைச்சிட்ருக்க க்ளவுடை விட்டு வெளியில் வந்து என்னுடைய கோல்டன் டென்ட்டுக்கு நடுவில் வந்து நல்லா சந்தோஷமாக ஒரு லேம்ப் மாதிரி வந்து சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க அம்மா அப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒயிட்டாக இருந்தாலும் சரி பிளாக்காக இருந்தாலும் சரி, கடவுள் முன்னாடி எல்லோரும் ஒன்று தான். இந்த உண்மையை வந்து ஒருத்தர் எப்போ புரிஞ்சுக்கிறாங்களோ, இந்த க்ளவுட் அப்படிங்கிற ஒன்று நம்மளை வந்து மறைச்சிட்ருக்கு இல்லையா, அது வந்து விலகி நம்ம டைரெக்டாக வந்து காடை வந்து மீட் பண்ணலாம். அப்போ வந்து நமக்கு வந்து உண்மையான மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இவங்க மதர் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், தஸ் டிட் மை மதர் சே அண்ட் கிஸ்ட் மீ அண்ட் தஸ் ஐ சே டு லிட்டில் இங்கிலீஷ் பாய், வென் ஐ ஃப்ரம் பிளாக் அண்ட் ஹீ ஃப்ரம் ஒயிட் க்ளவுட் ஃப்ரீ அண்ட் ரவுண்ட் தி டென்ட் ஆஃப் காட் லைக் லேம்ப் வித் ஜாய். ஸோ இந்த போயமே பார்த்தீங்கன்னா, அந்த பையன் நரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அவங்க அம்மா வந்து அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அந்த பையனை வந்து கிஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் வந்து அந்த பையன் அப்ரேஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த சின்ன இங்கிலீஷ் பாயை போய் மீட் பண்ணி, நான் வந்து பிளாக் அண்ட் யூ ஃப்ரம் ஒயிட் க்ளவுட், நம்ம எப்போ இந்த க்ளவுடை விட்டு ஃப்ரீயாக வெளில வரோமோ, நம்ம அப்போ அந்த காடுடைய டென்ட்டை சுற்றி வந்து ஒரு லேப் மாதிரி வந்து நம்ம சந்தோஷமாக வந்து சுற்றலாம் அப்படிங்கிறத வந்து அந்த பையன் போய் சொல்கிறான். விச் மீன்ஸ் அந்த பையனுக்கு வந்து வாழ்க்கையுடைய உண்மை தத்துவம் புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறத வந்து பிளேக் சொல்கிறாரு. லாஸ்ட் ஸ்டான்ஸை பாருங்களேன், ஐ இல் ஷேட் ஹிம் ஃப்ரம் தி ஹீட் டில் ஹி கேன் பியர் டு லீன் இன் ஜாய் அப்பான் அவர் ஃபாதர்ஸ் நீ அண்ட் தென் ஐ இல் ஸ்டாண்ட் அண்ட் ஸ்ட்ரோக் ஹிஸ் சில்வர் ஹேர் அண்ட் பி லைக் ஹிம் அண்ட் ஹி வில் தென் லவ் மீ. பையனுடைய அம்மா பார்த்தீங்கன்னா, காடை வந்து சன் அப்படின்னு அவங்க பையன்கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ அந்த பையன் அந்த ஒயிட் பாய்கிட்ட சொல்கிறான், நம்ம ரெண்டு பேரும் இந்த க்ளவுடை விட்டு வெளில வந்துட்டோம் அப்படின்னா ஐ வில் ஹெல்ப், அதாவது நான் வந்து அந்த ஹீட்னஸ்லேருந்து உன்னை பாதுகாக்க நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்கிறான். ஃபாதருடைய நீ, அதாவது கடவுளுடைய காலுக்கிட்ட வந்து நம்ம ரொம்பவே சந்தோஷமாக இருக்கலாம், அதே மாதிரி அந்த பையனுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன், அதே மாதிரி அந்த பையனும் லவ் பண்ணுவான், காடுக்கு முன்னாடி நானும் அந்த பையனும் ஈக்குவலாக இருப்போம், அதாவது ஒயிட் அண்ட் பிளாக் ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருப்போம் அப்படிங்கிறது கடைசியில் அந்த பையன் சொல்கிறான். ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி, பிளேக் இந்த போம்லேருந்து என்னடா சொல்ல வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருடைய பீரியட் பார்த்திங்கன்னா 18th century. இந்த பீரியடில் பார்த்திங்கன்னா, இந்த ஆப்ரிக்கன் அமெரிக்கன் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிளாக் அமெரிக்கன் ஒயிட் அமெரிக்கன் சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஸ்லேவாக வச்செல்லாம் கொடுமைப்படுத்துவாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க, நீ க்ரோஸ் அப்படிலாம் சொல்லிட்டு பேர் வைப்பாங்க. ஸோ அந்த டைமில் இவங்களுடைய குடும்பம் தாங்க முடியாமல் அந்த ஆப்ரிக்கன் அமெரிக்கன் பீப்புளெலாம் வெவ்வேறு இடத்துக்கு போனாங்க. ஸோ அப்படி வந்த ஆப்ரிக்கன் அமெரிக்கன் பீப்புள் வந்து இங்கிலாண்டில் வந்து செட்டில் ஆகிருப்பாங்க இல்லையா, இட்லாம் இங்கிலாந்து தேடி வந்திருக்கவங்களை வந்து கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஓடி வந்த ஸ்லேவ்ஸ் எல்லாம் வந்து ஃபோர்ஸபிளாக வந்து இங்கிலாண்டை வச்சு வெளியேற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட அந்த ஒரு எண்ணம் இருக்கும், நம்ம வந்து வெள்ளையாக இருக்கோம், அவங்க கருப்பாக இருக்காங்க, ஸோ வந்து அவங்க நம்ம கீழே அப்படின்னு ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் தப்பு அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பிளேக் இந்த மாதிரி எழுதியிருக்காரு. ஏன்னா தான் கோர்ட் சொன்னாலும் மக்கள் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்களே அந்த ஒரு காலகட்டத்தில், அதனால தான் வந்து பிளேக்கோடைய தாட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கனால மக்கள் வந்து அந்தளவுக்கு ரெகக்னிஷன் அவருக்கு வந்து கொடுக்கல. ஸோ எல்லா பீப்புளுமே வந்து ஒன்று தான், அவங்க கருப்பாக இருக்காங்க வெள்ளையாக இருக்காங்கலாம் மேட்ரு கிடையாது, எல்லாருமே ஒன்று தான் அப்படிங்கிறத தான் வந்து பிளேக் சொல்லியிருக்காரு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. If you have any doubt or found any mistake, just comment that. I'll try to rectify my mistake. Thank you.